திருப்பதியிலிருந்து திருமலைக்கு சென்ற தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இலவச பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏழுமலையான் கோவிலுக்கு பக்தர்களின் வரத்து அதிகமாக இருப்பதால் திருப்பதியிலிருந்து கூடுதலாக ஒரு பேருந்து திருமலைக்கு எடுத்து வரப்பட்டது. இரண்டாவது மலைப்பாதை வழியாக திருமலைக்கு சென்று கொண்டிருந்த இந்த பேருந்தின் முன்பகுதியில் டீசல் லீக் ஆனதை அடுத்து திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர்.